எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூலினுடைய பத்தாவது ஏழை பற்றி இன்று சிந்திக்கப் போகிறோம் பத்தாவது ஏழின் தலைப்பு திராவிட குஜராத் வேலியர்களின் நுழைவு வாயில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவின் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள் ஆகியவற்றில் சிந்துவெளி பண்பாடு பரவியிருந்தது திராவிட மொழி பேசும் மக்கள் குறிப்பாக சங்ககால தமிழர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் ஒரு காலத்தில் இப்போதுள்ள குஜராத் நிலப்பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான புதிய சான்றுகளை இந்த அத்தியாயம் நமக்கு தருகிறது குஜராத்தில் லோத்தல் தோலாவிரா ரங்பூர் தேசல்பூர் மற்றும் பேடு துவாரகா ஆகிய இடங்களில் ஹரப்பா பண்பாடு வாழிடங்கள் அகழ்வாய்கள் அகழாய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுல திராவிட குஜராத் லோத்தலும் தோலாவிராவும் அப்படிங்கிற பத்தி ஒரு குறிப்பு இருக்கு இந்திய தொழில் தொல்லியல் கழகத்தைச் சேர்ந்த எஸ் ஆர் ராவ் லோத்தல் மற்றும் கரப்பா துறைமுக நகரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ரெண்டு என்ற காலகட்டத்தில் ஆய்வு செய்கிறார் லோத்தல் என்ற இடம் கம்பாட் வளைகுடாவுக்கு மிக அருகில் இருக்கிறது அதுக்கான ஐயா அவர்கள் இதில் தந்திருக்காங்க இதில் இந்த லோத்தல் அப்படிங்கிற அந்த இடம் துறைமுகமாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்குது லோத்தல் போன்ற துறைமுக நகரத்திற்கு ஈடான அகலவாய்வு தடை எதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை ஆனால் வருங்கால ஆராய்ச்சியில் நமக்கு கிடைக்கலாம் சிந்துவெளி வெளி பண்பாட்டு பகுதியின் தோற்றப்புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா வைகை தாமிரபணி கரைகள் முடிவு புள்ளிகளாக இருக்கும் சிந்துவெளி பண்பாட்டினுடைய பகுதி தோற்றப்புள்ளி என்றால் அதனுடைய முடிவு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வைகை தாமரபரணி கரைகளை முடியும்னு ஒரு குறிப்பு இருக்குது சிந்துவெளி பண்பாட்டு மரபின் தொடர்ச்சி வடமேற்கு பகுதியிலிருந்து இந்திய பண்பாட்டின் தென்பகுதிக்கு வானத்தில் பறந்து ஒரே நாளில் வந்துட முடியாது பல காலங்களாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார் இறையனார் அகற்பொருள் என்ற நூலிற்கு நற்கீரர் எழுதியதாக சொல்லப்படும் முறையில் கபாடபுரம் பற்றிய குறிப்பு இருக்கு கடலில் கிழக்கும் கிடைக்கும் சங்குகளை வளையலாக அறுப்பது சிந்துவெளி பண்பாட்டினுடைய முக்கிய தொழில் அதை குறித்து ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் தற்காலத்தில் சங்க இலக்கியத்தில் சங்கு வளையல் அணிந்த பெண்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது நெடுநல் வாழை வா வாடையில் சிலப்பதிகாரத்தில் இதை பற்றியான குறிப்பு இருக்குது சங்க இலக்கியம் குறிப்பிடும் சில துல்லியமான புவியியல் சித்தரிப்புகள் இந்திய துணைக்கண்டத்தின் சிந்துவெளி பண்பாட்டின் ஒரு பகுதியான குஜராத் நிலப்பகுதியை தவிர வேற எந்த இடத்திற்கும் பொருந்தாது அப்படிங்கிறார் ஐயா இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையில் பாகிஸ்தானின் சில பகுதிகளிலும் இந்தியாவில் ராஜஸ்தானிலும் குஜராத்தில் மட்டுமே இயற்கை சூழலில் ஒட்டகத்தை காண இயலும் எனவே ஒட்டகம் பற்றிய தொல்காப்பிய சங்க இலக்கிய தரவுகளை எளிதில் போகிற போக்கில் கடந்துவிட முடியாது அப்போ ஒட்டகத்துக்கும் சங்க இலக்கியத்துக்கும் ஒரு இருக்குது அந்த ஒட்டகத்துக்கும் சங்க இலக்கியத்திற்கும் அது வாழ்ந்த குறிப்பிடுகிற நிலப்பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது யானையும் குதிரையும் கழுதியும் கடமையும் மானோடைந்தும் கண்டனர் எருமையும் மறையும் வரையா வ வரையா ஆறாண்டே கவரியும் கராமும் நிகரவற்றுள்ளே ஒட்டகம் அவற்றோடு வழிநிலையும் தொல்காப்பியும் சொல்கிறது அகனா நூற்றில் இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது பாடல் எலும்பு தின் ஒட்டகத்தை பற்றியே ஒரு குறிப்பு கொடுக்குது மருதன் இளநகனார் என்ற சங்க இலக்கிய புலவருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒட்டகத்தை பற்றிய குறிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் ஒட்டகம் பற்றிய குறிப்பு வடமொழியில் எங்கேயுமே இல்லை வடமொழி இலக்கியங்களில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற குறிப்பு பக்கம் முந்நூற்றி எண்பத்தேழுல இருக்குது இந்தியாவில் வங்காளம் வரை உழவித்திருந்த சிங்கங்கள் வேட்டையாடப்பட்டு விட்டன அதே மாதிரி ஒட்டகங்கள் எப்படி நலிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயம் ஆய்வுக்குரியது பதிற்றுப்பத்தின் பன்னிரெண்டாம் பாடல் சிங்கத்தின் உடல் பற்றி சொல்கிறது கலித்தொகை நூத்தி மூணாம் பாடல்கள் சிங்கங்கள் யானைகள் முதல்கள் போன்ற காட்டு விலங்குகள் ஒரு மழைக்காலத்தில் ஒரு குகைப்பகுதியில் தஞ்சம் புகுந்ததை கலித்தொகை மூணாம் நூத்தி மூணாவது பாடல் குறிப்பிடுகிறது பொறுமுரண் முன்பின் புகழ் ஏறு பல அரிமாவும் பரிமாவும் களிரும் கராமும் பெருமலை வீ விடரகத்து ஒருங்கு உடன் குழியி படுமலை ஆடும் வரை அகம்போலும் அப்படிங்கிறாங்க தமிழில் கோவேறு கழுதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா காட்டுக்கழுதை அதை வந்து சங்க இலக்கியம் எப்படி சொல்கிறது அத்திரின்னு சொல்லுது இப்படி ஒரு சொல் இடப்பெயர்கள் குஜராத்தில் காணப்படும் மலை பள்ளி படி போன்ற ஒரு சொல் இடப்பெயர்கள் இப்பகுதியில் திராவிட மொழிகள் வாழ்ந்ததுக்கான சான்றுங்கிறாங்க குஜராத்தில் போர் அப்படிங்கிற போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அவர்கள் அதை போரூர் திருப்போரூர் போன்ற இடங்களுடன் ஒப்பாய்வு செய்து நமக்கு சொல்லியிருக்கிறார் குஜராத் பகுதியில் வேல் என்ற முன்னோட்டன்னு கூடிய முப்பத்தெட்டு பெயர்கள் இருக்கின்றன சிங்கத்தையும் ஒட்டகத்தையும் பற்றி பேசும் பாடல்கள் தகடூர் மற்றும் ஆவி போன்ற பெயர்கள் பதிற்றுப்பத்தியில் இடம்பெயர்கின்றன குஜராத்தில் வேல் என்ற முன்னோட்டு பெயர்களை பத்தி சொல்றாங்க இயல் பதினொன்றில் திராவிட மகாராஷ்டிரா பத்தி சொல்றாங்க நன்னணி நிலப்பகுதி ஏழில் குன்றம் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகிற அகனானூறு மலைபடுகாம் புறநானூறு நற்றினை குறுந்தொகை பதிற்றுப்பத்தி ஆகிய ஆறு இலக்கியங்களில் இருபது பாடல்கள் நன்னனை பற்றிய இருக்கிறது இந்த நன்னனை பற்றி ஏழு என்ற சிறப்பை பற்றியும் ஐயா அவர்கள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க நன்னனின் ஏழு குன்றம் இன்றைய மகாராஷ்டிரா நிலப்பகுதிகளோடு தொடர்புடையதாக ஐயா அவர்கள் குறிப்பிடுறாங்க சப்தசிரிங்கியின் செயற்கைக்கோள் காட்சி அவர்கள் ஒரு புகைப்படத்தை கொடுத்துருக்குறாங்க இப்படி குஜராத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் ஏழில் பரம்பு புனநாடு போன்ற இடப்பெயர்கள் சம்ஸ்கிருத இலக்கியங்களில் மராத்தி மொழி இலக்கியங்களில் இல்லை ஆனா சங்க இலக்கியங்களில் அது இருக்கு சங்க இலக்கியத்திற்கு நன்கு அறிமுகமான எவரும் சத்த ச இ கவிதைகளை படிக்க நேர்ந்தால் அவர்களை அறியாமல் சங்க இலக்கியம் சமூக மற்றும் புவிச்சூழல்களுக்கு உருவங்களுக்கும் தலைமை மாந்தர்களின் உணர்வுகளுக்கும் பயணிப்பதை உணர்வார்கள் அப்ப சங்க இலக்கியத்தினுடைய சான்றுகளுடன் ஐயாவர்கள் தொடர்ச்சியாக குஜராத் மகாராஷ்ட்ராவு அந்த பகுதிகளுக்கு எப்படி தமிழில் தமிழ் தமிழர்களின் தொடர்பு இருந்தது என்பதே ஐயாவர்கள் சுட்டி காட்டுகிறார் வை மற்றும் வையை போன்ற விஷயத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள தைமதாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கண்டுபிடிக்க அக அகழாய்வு தலைமை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிந்து வழி பண்பாட்டின் வாழ்விடங்களின் தெற்கு புள்ளியாக கருதப்படுகிறது பள்ளி அப்படிங்கிற இடப்பெயர் மகாராஷ்டிராவில் எப்படி சொல்கிறாங்க அர்காபள்ளி பள்ளி குருபள்ளி குதிரம்பள்ளின்னு சொல்கிறாங்க ஊர் மகாராஷ்டிராவில் அடூர் அலூர் அண்டூர் அஞ்சூர் வேலிங்கிற பேர் மகாராஷ்டிராவில் அந்தர்வேலி சார்வேலி கோவேலி சேரிங்கிறது பாச்சேரி இதழ் பட்டிங்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி சொல்கிறாங்க அக்கர்பட்டி ஜம்பட்டி சுந்தரப்பட்டி இனம்பட்டி குப்பம் அப்படின்னா குப்பன்னு சொல்கிறாங்க பாடி அட்பாடி கார்பாடி லால்வாடி கோகபாடி மொசுபாடி நேரி எப்படி சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் நேரி அஞ்சநேரி பிம்பளநேரி சிவநேரி வயலை எப்படி சொல்கிறாங்க சங்க இட வயல் நியமகோன் வயல் சா சாவர்கோன் வயல் அப்படின்னு சொல்கிறாங்க வாணி அப்படிங்கிறத வாணி அம்பே அம்பேவாணின்லாம் சொல்கிறாங்க இப்போது சங்க இலக்கியத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை ஐயா அவர்கள் இயல் ப பத்து பதினொன்றில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா குஜராத்துக்கும் மகாராஷ்ட்ரா பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஊர்பெயர்கள் அங்கே இடப்பெயர்கள் அங்கே புழங்கக்கூடிய பெயர்களை வைத்து சிந்து நதியினுடைய விஷயத்தை விதையை குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இன்று விருச்சமாக பரவியிருக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இயல் திராவிட சிறப்பு பத்து பதினொன்னாம் இயல் குஜராத் திராவிட சிறப்பு மகாராஷ்டிரா திராவிட சிறப்பு என்று திராவிடர்களினுடைய வேர்களை விழுதுகளை குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் ஆதாரபூர்வமாக நிறுவி ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க நாளை பனிரெண்டாவது இயலிலே சிந்திக்கப் போகிறோம் பனிரெண்டாவது இயலினுடைய தலைப்பு கொங்கு மற்றும் நகரத்தார் மரபுகளில் சிந்து சுவடுகள் அப்படிங்கிற குறிப்பு எப்படி நகரத்தார் கொங்கு மக்கள் தங்களுடைய பேச்சு சொல் எழுத்து மொழி இலக்கியங்களில் சிந்துவெளி சுவடுகளை சுமந்திருக்கிறார்கள் பதிந்து பதித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாளை பனிரெண்டாவது ஏழையிலே பார்க்கப் போகிறோம் அதுவரை காத்திருங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி